அனுசரணை வழங்கிய சிஹெச்சி 77 பழைய மாணவர் சங்கத்தின் சார்பிலே, பழைய மாணவர்களின் சார்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற திருவாளர் பி ஸ்ரீதரன் அவர்களே, பிளியந்தலை வளையத்தினுடைய மதிப்பார்ந்த உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் ஐஏ காதர் அவர்களே, பாடசாலையினுடைய பிரதி அதிபர் அவர்களே, உபாதிபர்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர் உள்ளிட்ட உறுப்பினர்களே, பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் உள்ளிட்ட உறுப்பினர்களே, சைவமங்கையர் வித்தியாலயத்தின் சார்பில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியை அவர்களே, அதே போல இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்ற பெற்றோர்களே, பழைய மாணவர்களே, நலன் விரும்பிகளே, பாடசாலையினுடைய அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரத்மலானை கொழும்பு இந்து கல்லூரியினுடைய 2018 ஆண்டுக்கான இல்லவை மெய்வல்லுனர் போட்டிகள் இப்போது நிறைவுறும் தருவாய்க்கு வந்திருக்கின்றன. இந்த ஆண்டு பாடசாலைக்கு மிக முக்கியமான ஆண்டு. இலங்கையின் முதலாவது தமிழ் மொழி மூல விளையாட்டு பாடசாலையாக ரத்மலானை கொழும்பு இந்து கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு மாணவர்கள் புதிதாக உள்வாங்கப்பட்டு அபிவிருத்தி வேலைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே, இலங்கை வாழ் கல்வி புலத்திலே இருக்கின்ற அத்தனை பேரினுடைய கண்களும் நமது பக்கம் திரும்பி இருக்கிற ஒரு இனிய காலப்பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம். விளையாட்டு என்பது மாணவர்களுடைய ஆளுமை விருத்திக்கு இன்றியமையாத ஒன்று. படிப்போடு ஆரோக்கியமும் இன்றியமையாதது. ஆகவே அந்த ஆரோக்கியத்துக்காக விளையாட்டு போட்டிகளிலே நாங்கள் பங்கெடுத்துக் கொள்கின்றோம். வெற்றியையும் தோல்வியையும் ஏற்று சிறப்புற செயற்பட்ட அத்தனை மாணவர்களுக்கும் அதிபர் என்ற வகையில் முதற்கர் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த மாணவர்களை எங்களுக்கு தந்து இந்த விளையாட்டு போட்டியை சிறப்புப்படுத்திய எங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதே போல இன்றைய நிகழ்விலே பழைய மாணவர்கள் ஏராளமாக கலந்து சிறப்பித்தார்கள். பாடசாலையினுடைய வரலாற்றிலே பழைய மாணவர்களுடைய பங்களிப்பு மிக கூடுதலாக இருந்த ஒரு விளையாட்டு போட்டியாக இதை நாங்கள் காண்கின்றோம். அதற்கு விசேட காரணம் பழைய மாணவர் சங்கத்தினுடைய மீள் கட்டமைப்பும் அதனுடைய செயற்பாடுகளும், அதோடு சேர்த்து சிஹெச்சி 77 என்கிற எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய இந்த அனுசரணை, இந்த விளையாட்டு போட்டிக்கு இன்று அவர்கள் அனுசரணை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த உன்னதமான முயற்சியின் விளைவாக இந்த ஒரு விடயத்துக்கு மாத்திரமல்ல, ஏராளமான விடயங்களுக்கு அவர்கள் எங்களுக்கு அனுசரணையும் உதவியும் ஒத்தாசையும் வழங்குகின்றார்கள். ஆகவே அவர்கள் எல்லோரையும் இந்த சந்தர்ப்பத்திலே பாடசாலையினுடைய அதிபர் என்ற வகையில் மனமார பாராட்டி கொண்டு மிக வேகமாக நாங்கள் பரிசரி போய்போத்துக்கு செல்ல வேண்டி இருப்பதனால் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து கூறி உங்கள் எல்லோருடைய முயற்சிக்கும் பாராட்டுகளை தெரிவித்து விசேடமாக விளையாட்டுக் குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து எல்லோரையும் வாழ்த்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்து நன்றி. உரையாற்றிய கல்லூரி அதிபர் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களுள் ஒருவராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிளியந்தலை கல்வி நிலையத்தின் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கான உதவி கல்வி பணிப்பாளர் திரு ஐஏ காதர் அவர்கள் உரையாற்றுவார்கள். மதிப்புக்குரிய பாடசாலை அதிபர் அவர்களே, ஆசிரிய ஆலோசகர்களே, ஆசிரிய ஆசிரியர்களே, நலம் விரும்பிகளே, பெற்றோர்களே, அன்புக்குரிய மாணவ மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்று 2018 ஆண்டுக்கான இல்ல விளையாட்டு போட்டியானது மிகவும் விமரிசையாக இப்பாடசாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் என்னால் பங்கு கொள்ள முடியாத குடும்பம் என்று நான் அஞ்சினேன். ஏனென்றால் நான் இன்னும் 2 பாடசாலைகளில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது. அந்த 2 விளையாட்டு போட்டிகளையும் மிக சுருக்கமாக முடித்துவிட்டு இங்கே ஓடோடி வந்தேன். ஏனென்றால் எனது வளையத்தில் உள்ள மிகவும்
பிரசித்தமான பாடசாலை, மிக விரைவாக வளர்ந்து வருகின்ற பாடசாலை. இந்த பாடசாலை விளையாட்டுப் போட்டியில் நிச்சயமாக நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே அவாவில் தங்கி வந்தேன். அந்த அவா உண்மையிலே நிறைவேறி என்று கூற வேண்டும். நான் இங்கு வந்து சில நிகழ்ச்சிகளை அவதானித்தேன். மிகவும் உயர்தரமான முறையில் சகல நிகழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. எங்களுடைய அதிபருடைய வழிகாட்டல் மீட்பார்கள் இதுக்குமே எங்களிடம் சிறப்பாக அமைந்தால் விளையாட்டுப் போட்டியானது மிகவும் சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விளையாட்டுப் போட்டிக்கு பலரும் பல்வேறு விதமான உதவிகளை செய்தால் நன்றி தெரிவித்தார். அந்த உதவி அளித்தவர்களுக்கும் எனது நன்றியை கூறி இந்த விளையாட்டுப் போட்டிக்கு என்னையும் அழைத்தமைக்க நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். உதவி கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நன்றியுரை இடம்பெறும் நமது விளையாட்டுக் குழுவின் செயலாளர் திருமதி ஐ சத்யமூர்த்தி அவர்கள் நன்றியுரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். கொழும்பு ரத்னானை இந்து கல்லூரி இல்ல விளையாட்டுப் போட்டி கற்பக விநாயகரின் அருளால் இனிதே நிறைவு பெற்றுள்ளது. இது ஓர் பெருமைக்குரிய விடயம். இதற்கு முழு மூச்சாக பாடுபட்ட இதனை செயல்படுத்திய பெருமை நமது கல்லூரி முதல்வரையே சேரும். அத்தோடு அவருக்கு உறுதுணையாக நமது பாடசாலை குழாம் இயங்கியது. அந்த வகையில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் நமது பாடசாலை தமிழ் மொழி மூல முதலாவது விளையாட்டு பாடசாலையாக தெரிவு செய்யப்பட்டுள்ளமைக்கு அவரே முழு காரணம் என்பதை இவ்விடத்திலே நான் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் அவருக்கு மீண்டும் மீண்டும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். பழைய மாணவர்கள், கல்வி பயில்கின்ற மாணவர்கள், இனி வரும் சந்ததி எல்லோரும் அவருக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளனர் என்பதை இத்தருணத்திலேயே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். மேலும் பல்வேறு வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் இங்கு வருகை தந்து விளையாட்டுப் போட்டியை சிறப்பித்த பிரதம விருந்தினர் மேலதிக கல்வி பணிப்பாளர் மேல்மாகாணம் திரு விமல் குணரத்ன அவர்களுக்கும், அவர் இந்த இடத்தில் தற்போது இல்லாவிட்டாலும் அவருக்கு முதற்கண நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விளையாட்டுப் போட்டிக்கான முழு அரசனையை நடத்திய கௌரவ விருந்தினராக வருகை தந்த திரு வி ஸ்ரீதரன், திரு எஸ் மாணிக்கவாசகர், திரு எஸ் இந்துகுமார் சார்பில் அவர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். ஓஎஸ்ஏ 77 பழைய மாணவர்கள் நமக்கு பேரழைத்துள்ளனர். அவர்களுக்கும் நமது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அவர்கள் முழு அனுசரணையையும் நமக்கு இந்த விளையாட்டுப் போட்டிக்கு நல்கியதை மீண்டும் ஞாபகப்படுத்தி மீண்டும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமதி அமலா முத்துமாலை உதிராளங்கள அவர்களுக்கு பதிலாக, கூட்டக்கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கு பதிலாக நட்ஸ் ஐஎஸ்ஏ சாந்தனி சமரப்பான் அவர்கள் கலந்து சிறப்பித்த அவர்களுக்கும் நமது நன்றிகள். மற்றும் உதவி கல்வி பணிப்பாளர் தியங்கர தமிழ்மொழி மூல பொறுப்பான ஐயே காதரையா அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர். பீப்புள்ஸ் பேங்க் தலைமையான மேனேஜர் அவரும் இங்கு கலந்து சிறப்பித்த அவர்களுக்கும், மற்றும் சைவமங்கிய வித்தியாலயத்தின் சார்பில் மிஸ் காயத்ரி அவர்கள் கலந்து சிறப்பித்த அவர்களுக்கும் நமது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் பிரதி மீண்டும் உமது கல்லூரி முதல்வர், பிரதி அதிபர், பிரதி அதிபர் விளையாட்டு உதவி அதிபர்கள், பகுதி தலைவர்கள், ஆசிரியர்கள், விளையாட்டுக் குழு ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், படப்பிடிப்பாளர், கல்விசாரா பாடசாலை சுற்றூழியர்கள் மற்றும் பெயர் குறிப்பாளராக உமக்கு உதவி நல்கிய அனைவருக்கும் விவரத்தில் நன்றி சொல்வதற்கு நாலாம் ஆமி பிரிவைச் சேர்ந்த ஆகியோர் இங்கு நமக்கு நடுவர்களாக கடமையாற்றி பாடசாலை இல்ல விளையாட்டுப் போட்டி தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை நடுவர்களாக கடமையாற்றி நமது இல்ல விளையாட்டுப் போட்டி இனிதே நிறைவேற உதவிய அவர்களுக்கும் நமது நன்றியை இவ்விடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி கூற பழைய மாணவர்கள் இத்தடவை அதிக மாணவர் கலந்து சிறப்பித்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி நன்றி கூட தவறிய விடுபட்ட எல்லோருக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி உரை வழங்கிய செயலாளர் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து நாங்கள் பரிசளிப்பு நிகழ்வுகளுக்காக செல்ல இருக்கின்றோம். தயவு செய்து விருந்தினர்கள் பரிசளிப்பு நிகழ்வுக்காக கீழே வருமாறு அழைக்கப்படுகின்றீர்கள். இந்த பரிசில்களை வழங்கி வைக்குமாறு, இந்த வெற்றி கிண்ணங்களை வழங்கி வைக்குமாறு அழைக்கின்றோம். முதலாம் இடத்தினை நாகலிங்கம் இல்லத்தினர், பரிசில்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இரண்டாம் இடம் நடேசன் இல்லம், மூன்றாம் இடம் வைத்தியநாதன் இல்லம். பெண்களுக்குரிய எல்லே விளையாட்டு போட்டி நிகழ்வில் வெற்றி பெற்றவர்கள் முதலாம் இடம் வைத்தியநாதன் இல்லம், பெண்களுக்கான எல்லே போட்டி நிகழ்வில் வெற்றி பெற்றவர்கள் முதலாம் இடம் வைத்தியநாதன் இல்லம், இரண்டாம் இடம் மகாதேவன் இல்லம், முதலாம் இடம் வைத்தியநாதன் இல்லம், இரண்டாம் இடம் மகாதேவன் இல்லம், மூன்றாம் இடம் நடேசன் இல்லம். கல்லூரி அதிபருக்கு நன்றிகள். தொடர்ந்து வெற்றி கிண்ணங்களை வழங்குமாறு எமது சிறப்பு விருந்தினர் உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் ஐயே காதர் அவர்களை அன்போடு அளிக்கின்றேன். கரப்பந்தாட்ட போட்டி 16 வயதின் கீழ் ஆண்களுக்கான கரப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான வெற்றி கேடயங்கள். முதலாம் இடம் வைத்தியநாதன் இல்லம், இரண்டாம் இடம் நாகலிங்கம் இல்லம், மூன்றாம் இடம் மகாதேவன் இல்லம். தொடர்ந்து 18 வயதின் கீழ் ஆண்களுக்குரிய கரப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் முதலாம் இடம் நாகலிங்கம் இல்லம். தயவு செய்து விரைவாக வந்து வெற்றி கடிதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். முதலாம் இடம் நாகலிங்கம் இல்லம், இரண்டாம் இடம் வைத்தியநாதன் இல்லம், இரண்டாம் இடம் வைத்தியநாதன் இல்லம், மூன்றாம் இடம் மகாதேவன் இல்லம். வெற்றி கிண்ணங்களை வழங்கி வைப்பதற்காக நமது கல்லூரி செல்வி ஏ இ தயாளினி
அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். 20 வயதின் கீழ் ஆண்களுக்குரிய கரப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான வெற்றி கடையங்கள் முதலாம் இடம் வைத்தியநாதன் இரண்டாம் இடம் நடேசன் இல்லம் மூன்றாம் இடம் நாகலிங்கம் இல்லம் இரண்டாம் இடம் நடேசன் இல்லம் மூன்றாம் இடம் நாகலிங்கம் இல்லம் தொடர்ந்து துடுப்பாட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான வெற்றி கடியங்கள் முதலாம் இடம் வைத்தியநாதன் இல்லம் முதலாம் இடம் வைத்தியநாதன் இல்லம் விரைவாக வந்து உங்களுடைய கிண்ணங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இரண்டாம் இடம் மகாதேவன் இல்லம் மூன்றாம் இடம் நாகலிங்கம் இல்லம் பரிசுகளை வழங்கி சிறப்பித்த நமது பிரதி அதிபர் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து வெற்றி கிண்ணங்களை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய விளையாட்டுப் போட்டி நிகழ்வின் பிரதான அனுசரணையாளர்களான சிஎச்சி 77 ஓஎஸ்ஏ அமைப்பின் சார்பில் நமது சிறப்பு விருந்தினர் திரு பி ஸ்ரீதரன் அவர்களை உதய் பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான வெற்றி கிண்ணங்கள் முதலாம் இடம் நாகலிங்கம் இல்லம் இரண்டாம் இடம் மகாதேவன் இல்லம் மூன்றாம் இடம் வைத்தியநாதன் இல்லம் மூன்றாம் இடம் வைத்தியநாதன் இல்லம் தொடர்ந்து வலைப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான வெற்றி கிண்ணங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. முதலாம் இடம் மகாதேவன் இல்லம் இரண்டாம் இடம் நடேசன் இல்லம் மூன்றாம் இடம் நாகலிங்கம் இல்லம் முதலாம் இடம் மகாதேவன் இல்லம் வலைப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான வெற்றி கிண்ணங்கள் முதலாம் இடம் மகாதேவன் இல்லம். இதில் ஒரு விசேட குறிப்பு, தொடர்ந்து 5 ஆண்டுகளாக மகாதேவன் இல்லம் வலைப்பந்தாட்டத்துக்குரிய வெற்றி கிண்ணத்தை பெற்றுக் கொள்கின்றது என்பதனை அறிய தருவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து நடேசன் இல்லம் இரண்டாம் இடம் நாகலிங்கம் இல்லம் மூன்றாம் இடம் வெற்றி கிண்ணங்களை வழங்கிய திருவாளர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து வெற்றி கிண்ணங்களை வழங்குவதற்காக எமது உபாதிபர் திருமதி வி விஜயேந்திரன் அவர்களை திருமதி ஆர் விஜயேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கயிறெழுத்தல் போட்டிக்கான வெற்றி கிண்ணங்கள் முதலாம் இடம் வைத்தியநாதன் இல்லம் இரண்டாம் இடம் நடேசன் இல்லம் மூன்றாம் இடம் நாகலிங்கம் இல்லம் இரண்டாம் இடம் நாகலிங்கம் இல்லம் மன்னிக்க வேண்டும் நடேசன் இல்லம் மூன்றாம் இடம் நாகலிங்கம் இல்லம் தொடர்ந்து வினோத உடை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்கள்
முதலாமிடம் மகாதேவன் இல்லத்தைச் சேர்ந்த அந்த போட்டியாளர், இரண்டாமிடம் நாகலிங்கம் இல்லத்தைச் சேர்ந்த போட்டியாளர், மூன்றாமிடம் நடேசன் இல்லம் மகாதேவன் இல்லம் இணையாக பெற்றுக் கொள்கின்றார்கள். முதலாமிடம் மகாதேவன் இல்லத்தைச் சேர்ந்த அவை பாட்டி, இரண்டாமிடம் நாகலிங்கம் இல்லத்தைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளியாக வந்த அந்த மாணவி இரண்டாம் இடத்தினை பெற்றுக் கொள்கின்றார். மூன்றாம் இடம் நடேசன் இல்லம் மகாதேவன் இல்லம் இணையாக பெற்றுக் கொள்கிறார்கள். நடேசன் இல்லத்தின் அவதார் மற்றும் மகாதேவன் இல்லத்தைச் சேர்ந்தவர்கள் இணையாக பெற்றுக் கொள்கிறார்கள். பரிசில்களை வழங்கிய உப அதிபருக்கு நன்றிகள். தொடர்ந்து பரிசில்களை வழங்குவதற்காக நமது உப அதிபர் திருமதி ரைக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆண்களுக்குரிய அஞ்சலோட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற இல்லம் ரிலே சாம்பியன்ஸ் பாய்ஸ் நாகலிங்கம் இல்லம். பெண்களுக்குரிய அஞ்சலோட்ட நிகழ்வுகளில் வெற்றி பெற்ற இல்லம் ரிலே சாம்பியன்ஸ் கேர்ள்ஸ் நடேசன் இல்லம். தொடர்ந்து இதுவரை பரிசில்களை வழங்கிய உப அதிபருக்கு நன்றிகள். தொடர்ந்து போட்டியாளர்கள் சிறந்த வீரர்கள் வீராங்கனைகளுக்கான வெற்றி கிண்ணங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. இவற்றினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் விளையாட்டு பாடசாலைக்குரிய பிரதி அதிபர் திருமதி பாலேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 12 வயதின் கீழ் ஆண்களுக்குரிய பிரிவில் சிறந்த வீரராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் நடேசன் இல்லத்தைச் சேர்ந்த செல்வன் என் வர்ஷம். வைத்தியநாதன் இல்லத்தைச் சேர்ந்த செல்வன் சி ஷரோன் டிஷோன் மற்றும் நாகலிங்கம் இல்லத்தைச் சேர்ந்த செல்வன் ஜி விக்ரம் ஆகியோர் இணையாக சிறந்த வீரர்களாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள். நாகலிங்கம் இல்லம் செல்வன் ஜி விக்ரம். இணை வீரர்களாக ஜாயிண்ட் சாம்பியன்ஸ். தொடர்ந்து 18 வயதின் கீழ் ஆண்களுக்குரிய பிரிவில் சிறந்த வீரராக தெரிவு செய்யப்படுகிறார் நடேசன் இல்லத்தைச் சேர்ந்த செல்வன் பி தினேஷ். இருபது வயதின் கீழ் பிரிவில் சிறந்த வீரராக தெரிவு செய்யப்படுகிறார் நடேசன் இல்லத்தைச் சேர்ந்த செல்வன் பி திலீபன். தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான வெற்றி கிண்ணங்கள். 16 வயதின் கீழ் பெண்கள் பிரிவில் சிறந்த வீராங்கனையாக தெரிவு செய்யப்படுகின்றார் வைத்தியநாதன் இல்லத்தைச் சேர்ந்த செல்வி ஆர் பிருந்தா. எட்டு வயதின் கீழ் பிரிவில் சிறந்த வீராங்கனையாக தெரிவு செய்யப்படுகிறார் நடேசன் இல்லத்தைச் சேர்ந்த செல்வி எஸ் வருணி லட்சிகா. இருபது வயதின் கீழ் பிரிவில் சிறந்த வீராங்கனையாக தெரிவு செய்யப்படுகிறார் நடேசன் இல்லத்தைச் சேர்ந்த செல்வி சிஇ ஜெனிஃபர் மெரினா. சான்றிதழ்களை வெற்றி கேடயங்களை வழங்கி சிறப்பித்த பிரதி அதிபருக்கு நன்றிகள். தொடர்ந்து வெற்றி கேடயங்களை வழங்குவதற்காக நமது பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் அவர்
பலரிடம் இருந்து வெற்றி கிண்ணங்களை பெற்றுக் கொள்பவர்கள் அணிநடை போட்டியில் வெற்றி பெற்ற இல்லங்கள். அணிநடை போட்டியில் வெற்றி பெற்ற முதலாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட இல்லம் நாகலிங்கம் இல்லம். இரண்டாம் இடம் நடேசன் இல்லம். மூன்றாம் இடம் மகாதேவன் இல்லம். இரண்டாம் இடம் நடேசன் இல்லம். மூன்றாம் இடம் மகாதேவன் இல்லம். பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளருக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து வெற்றி கிண்ணங்களை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் சைவ மங்கையர் வித்யாலயத்தினுடைய ஆசிரியர் செல்வி காயத்ரி அவர்களை. இல்ல அலங்காரம் மற்றும் ஒழுங்குகளுக்காக இந்த வெற்றி கிண்ணங்கள் வழங்கப்படுகின்றன. முதலாம் இடம் நடேசன் இல்லம். இரண்டாம் இடம் வைத்தியநாதன் இல்லம். மூன்றாம் இடம் மகாதேவன் இல்லம். வைத்தியநாதன் இல்லம், மூன்றாம் இடம் மகாதேவன் இல்லம். நன்றி செல்வி காயத்ரி ஆசிரியர் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து வெற்றி கிண்ணங்களை பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக கல்லூரி அதிபர் அவர்களை அழைக்கின்றேன். உடற்பயிற்சி கண்காட்சி நிகழ்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்கள். முதலாம் இடம் நாகலிங்கம் இல்லம். இரண்டாம் இடம் நடேசன் இல்லம். மூன்றாம் இடம் மகாதேவன் இல்லம். மகாதேவன் இல்லம் தொடர்ந்து பெற்றோர்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்றவருக்கான பரிசு திருமதி எஸ் தர்ஷினி. பெற்றோர்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்றவர் திருமதி எஸ் தர்ஷினி. பழைய மாணவர்களுக்கான கயிறெழுத்தல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில் கயிறெழுத்தல் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் திருவாளர் மகேந்திரன் அவர்களினுடைய அணியினர். திருவாளர் மகேந்திரன் அவர்களை பரிசிலை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கின்றோம். அந்த அணியில் இருந்து யாராவது ஒருவர் வந்து அந்த பரிசினை பெற்றுக் கொள்ளவும். தொடர்ந்து பழைய மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட அஞ்சலோட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்கள். முதலாம் இடம் திருவாளர் ருக்ஷான் அவர்களினுடைய அணியைச் சேர்ந்தவர்கள். இரண்டாம் இடம் திருவாளர் ஜெயநேசன் அவர்களுடைய அணியைச் சேர்ந்தவர்கள். மூன்றாம் இடம் திருவாளர் ஆண்ட்ரூவினுடைய அணியைச் சேர்ந்தவர்கள். அணியைச் சேர்ந்தவர்கள் வந்து தயவு செய்து விரைவாக பரிசில்களை பெற்றுக் கொள்ளுங்கள். முதலாம் இடம் ருக்ஷான் குரூப், இரண்டாம் இடம் ஜெயநேசன் குரூப், மூன்றாம் இடம் ஆண்ட்ரூ குரூப். ருக்ஷான் குரூப் வந்து பரிசிலை பெற்றுக் கொள்ளவும் முதலாம் இடத்திற்கு கிடைக்கும்.
200 மீட்டர் அஞ்சல் ஓட்ட நிகழ்வில் வெற்றி பெற்றிருக்கிறது. சார்பில் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து ஆசிரியர்களுக்கான கயிறெழுத்தல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் திருவாளர் ஸ்ரீதரன் அவர்களினுடைய அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து நாங்கள் கௌரவ பரிசில் ஒன்றினை வழங்க இருக்கின்றோம். தொடர்ந்து இதுவரை காலமும் இந்த விளையாட்டு போட்டிகளை நடாத்துவதற்கு மத்தியஸ்தர்களாக பங்கு பெற்றி சிறப்பித்த எங்களுடைய பங்கு பெற்றினர்கள் எங்களுடைய நடுவர்கள் மத்தியஸ்தர்களுக்கான அன்பளிப்பு பரிசு அதனை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு 4வது ராணுவ பொறியியல் பிரிவை சேர்ந்தவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் சார்பில் திருவாளர் அத்துல சேனாரத்ன அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த குழுவில் பங்கு பெற்றிய அனைவரும் தயவு செய்து வருகை தரவும். திலங்க மதுஷான், திருவாளர் சிசிரகுமார, திருவாளர் கிருஷாந்த குமார, இவர்களுக்கு நாங்கள் உண்மையில் எங்களுடைய கல்லூரியின் சார்பில் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டுதோறும் எங்களுடைய விளையாட்டு போட்டி நிகழ்வுகளில் வருகை தந்து சிறந்த போட்டி முடிவுகளை எடுப்பதில் உங்களோடு ஒத்துழைப்பாக இருப்பவர்கள் அவர்களுக்கு நமது கல்லூரியின் சார்பில் நமது மனமார்ந்த நன்றிகள். கல்லூரி அதிபர் அவர்களுக்கு நன்றிகள்.